ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தி எய்த் சன் ஆர் யூ கிட்டிங் மீ எபிசோட் 5. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இனிமேல் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா தினமும் வர ஆரம்பிச்சிரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி இருக்கிற எபிசோட்ஸ் எல்லாம் நீங்கள் போய் ஒரு டைம் பார்த்துட்டு வந்துருங்க. பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த கதை வந்து கொஞ்சம் நல்லா புரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் எனக்கு கதை தெரியும் அப்படின்னீங்கன்னா இதுலேருந்தே பாருங்கள். நான் என்னோடய வீடியோவே பார்த்துட்டு தான் இந்த கதையை மறுபடியும் கண்டினியூ பண்ணுறேன். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. சரி வாங்க, நம்ம மலையாளம் பேசாமல் இன்றைக்கி ஒரு எபிசோடுக்குள்ளே போகலாம். ஓப்பனிங் சீன்ல அந்த தாத்தா இருப்பார்ல, அவர் வந்து ஹீரோ வந்து உள்ளே உட்கார சொல்கிறாரு. அப்புறம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவருக்காக ஒரு கிஃப்ட் தரான். அவரும் அதையும் வாங்கிட்டு தேங்க்யூ பாரோனேட் பால் மாஸ்டர் அப்படிங்கிறாரு. அப்போ பார்த்தா அங்கே ஒருத்தர் கதவை தட்டுறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா உள்ளே வாங்க அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு எஸ்கியூஸ் மீ, நான் உள்ளே வரலாமா அப்படின்னு கேட்டு உள்ளே வராங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு கப்பில் டீயெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. அது எடுத்துகிட்டு வரது வேறு யார் இல்லை, போன எபிசோட் லாஸ்ட்டில் பார்த்தோம்ல அந்த எலிஸ் தான். அவங்கள என்னோட பேர் வந்து எலிஸ்ன்னு சொல்லி அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஹீரோ வந்து என்னோட பேர் வந்து வெண்டிலன் அப்படி சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு. அப்புறம் நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட கண்ணை பார்த்தா ஏதோ தோணுது. அப்புறம் அந்த தாத்தா வந்துட்டு நீ அதை பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹீரோவும் ஆமாம், இவ கண்ணில் எதுவும் மேஜிக் பவர் தெரியுது அப்படிங்கிறாரு. அந்த தாத்தாவும் அது ஹோலி மேஜிக் பவர் தான் அப்படிங்கிறாரு. ஹீரோவும் அது என்னால் மட்டும் பண்ண முடியும்னு நான் நினச்சேன், அது இன்னொருத்தவங்களாலையும் பண்ண முடியுமா அப்படி சொல்லி நம்ம ஹீரோ கேட்குறாரு. அவங்கள பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோக்கு வந்து டீயெல்லாம் ஊற்றி தராங்க. ஹீரோ பார்த்திங்கன்னா எலிஸ் வந்து சர்ச்சில் பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த தாத்தாவும் ஆமாம், நீ இவ்வளோ பார்த்துக்கலாம், ஏன்னா அங்கே இருக்கிற பீப்புள்ஸ்க்கெல்லாம் இவ்வளோ டீ சர்வ் பண்ணுவா அப்படிங்கிறாரு. அப்போ அவன் சர்ச்சிலே தானே இருக்க போகிறா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இல்லை, நான் அவளுக்கு மேரேஜ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோ ஓ அப்படியா, நல்லது தான், பொண்ணு இருக்கிற அழகுக்கு நிறைய மாப்பிள்ளைங்க வருவாங்க அப்படி சொல்கிறாரு. அவரும் ஆமாம், நிறைய பெரிய பெரிய ஃபேமிலியிலேருந்து தான் எங்கள் பொண்ணை கேட்டாங்க, ஆனால் நான் தரலை அப்படின்னு அந்த தாத்தா சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து தெரியாமல் வாய் விட்டுறான். ஆமாம், நான் உங்கள் பொண்ணை வந்து நானும் கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு. அதுக்கு அந்த தாத்தாவும் இது சிறந்த முடிவு தான், நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிறாரு. ஹீரோவை பார்த்தீங்கன்னா அவளுக்கு எனக்கு வந்து நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது, ஏஜ் டிஃப்ரெண்ட் வரும்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும்போது இல்லை அதெல்லாம் இருக்காது, ஏஜ்க்கு வந்து 12 வயசு தான், உனக்கு வந்து 15 வயசு தான் அப்படின்னு பார்த்தாலும் உங்கள் ரெண்டுத்துக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கான கரெக்டான வயசு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏஜ் டிஃப்ரெண்ட்டுங்க, இப்போ கல்யாணம் இல்லை. ஹீரோ நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன், நீங்கள் எதுக்கு அதை சீரியஸ் எடுத்துக்கிங்கன்னு சொல்லி சிரிக்கிறான். நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா அப்படியே சிரிச்சு மழுப்புறான். ஆனவர் பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. அப்புறம் அந்த தாத்தாவை கொஞ்ச நேரம் கழிச்சு நீ நல்லா கேட்டுக்கோ, என் பொண்ணை நீ தான் கல்யாணம் பண்ண அப்படிங்கிறாரு. அப்புறம் நம்ம ஹீரோ எது நானா அப்படின்னு கேட்குறான். அப்படியே கட் பண்ண அந்த தாத்தா வந்து வெளியே உட்காந்து வந்து டீ குடிச்சிட்ருக்காங்க. அவங்களோட அசிஸ்டன்ட் வந்துட்டு நீங்கள் இப்போ எடுத்த டிசிஷன் வந்து கரெக்டு தான், வெண்டி நாளுக்கு வந்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. அப்புறம் அந்த தாத்தா அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், உன்னோட பேக்கை வந்து நான் திறந்து செக் பண்ணேன், அதில் பார்த்தீங்கன்னா நிறைய காயின்ஸ் இருந்துச்சு, இவ்வளோ கோல்டு காயின்ஸ் வச்சு அவன் என்ன பண்ண போகிறான் அப்படின்னு நான் யோசிக்கிறேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கு அந்த அசிஸ்டன்ட்டு ஹோ அப்படியா, சரி நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் அது கரெக்டாக தான் இருக்கும், அதுக்கு பின்னாடி ஒரு சைலண்டான ரீசன் இருக்கும், நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் அது கரெக்டாக தான் இருக்கும் அப்படிங்கிறாரு. அப்படியே கட் பண்ணா, அப்படியே கட் பண்ணால் நம்ம இங்கே ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஜோக்கர் வேஷத்தை போட்டு உட்காந்துருக்கான். நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா எனக்கு அவ கூட எங்கேஜ் வச்சுட்டாங்க, அவ கூட தான் நான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி அவங்களே தீர்மானிச்சிட்டாங்க, ஆனால் எனக்கு இதில் விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லி கத்துறான். அப்புறம் ஹீரோட அண்ணன் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து நீ எப்படி இருந்தாலும் ஒரு நாள் கல்யாணம் பண்ண தான் போகிறேன், அதையும் அந்த பொண்ணாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அவங்க கன்வின்ஸ் பண்ணுறாங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும், சரி நீ கீழே உட்காரு, நான் உனக்கு மேக்கப் போட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு வந்து ஒரு ஜோக்கர் வேஷம் மாதிரி ஏதோ ஒரு மேக்கப் போட்டு விட்றாங்க. நம்ம ஹீரோ ஒரு கடைக்கு போயிருந்திருக்கான், அங்கே இருக்கிறவங்கள யார் இது சர்க்கஸ்லேருந்து தப்பிச்சு வந்தானா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஹே நல்லா யோசிச்சுக்கோங்கடா, நான் இங்கே வேலை செஞ்சுதான் ஆகணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஹீரோட ஃப்ரெண்டும் ஆ நீ வேலை செஞ்சதே ஆகணும் அப்படிங்கிறாரு. அப்புறம் நம்மளோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு ஏதோ சாக்லேட் மாதிரி தராரு. ஹீரோ யார் இது செஞ்சது அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் தான் செஞ்சா அப்படிங்கும்போது நம்ம ஹீரோவுக்கு அந்த ஃபுட்டை பார்த்தோன்னே அவங்களோட தாத்தாவோட ஞாபகம் வந்துருச்சு, ஏன்னா தாத்தா வந்து இப்படி தான் அந்த ஃபுட்டை செய்வாராமா. அப்படியே கட் பண்ணி இவங்களும் அந்த ஷாப்பை விட்டு வெளியே வராங்க. ஹீரோ வந்து ரோட்டில் ஒருத்தனை பார்ப்பான், போன எபிசோடில் ஒருத்தனை பார்த்துருந்துருப்போம் இல்லையா. ஹீரோ வந்து அவனை பார்த்தனே கத்துறான், ஐயோ இவனா அப்படின்னு. ஏன் ஹீரோ கத்துறானா, அவனை வந்து நம்ம ஹீரோக்கு வந்து அசிஸ்டண்ட்டாக போடுறதா இருந்துச்சு. இங்கே வந்துட்டு ஹே வெண்டில நீங்கள் இந்த சைடு அப்படின்னு சொல்லி அவனு கத்துறான். ஹீரோவை பார்த்தீங்கன்னா ஹே என்னோட பேரை சொல்லி எதுக்கு நீ கத்துன அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்கிறான். அப்போ தான் தெரியுது அங்கே இருக்கிறவங்களாம் ஹே அந்த டிராகனை தோக்கடிச்சவன் தானே நீ, அங்கே இருக்கிறவங்களாம் ஏனே உங்களோட அசிஸ்டண்ட்டாக போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அந்த பச்சை முடி வச்சிருப்பான்ல அவன் வந்துட்டு இருங்க நான் உங்களை காப்பாற்றி ரெஸ்கியூ பண்ணி கூட்டிகிட்டு போகிறேம்மா. ஆனால் நம்ம ஹீரோ அவனோட டெலிபோர்ட்டிங் மேஜிக்கால் அப்படியே அவன் வீட்டுக்கு போயிடுவான். ஹீரோ என்னால் வெளியே போக முடியல, ஒரு இஷ்டமே இல்லாத வாழ்க்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். எனக்கு ஒரு அசிஸ்டண்ட் வேறு போடணுமாம்மா, அது யார் போடுறதுன்னு எனக்கு தெரியல. நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் வந்துட்டு சரி நான் உனக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கோ அப்படின்னு விளாட்டாக கேட்பான். அதை கேட்டு நம்ம ஹீரோ ஹோ அப்போ நீ எனக்கு அசிஸ்டண்ட் வந்துரு, அதுதான் கரெக்டான இது, நீ என் கூட வந்துட்டினா எனக்கு நல்லது தான், அசிஸ்டண்ட்டாகவே இரு எனக்கு கூட அப்படிங்கிறான். அவனுக்கு ஒன்றும் புரியல, எது நான் அசிஸ்டண்ட்டா வெண்டிலனுக்கு நான் அசிஸ்டண்ட்டா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறான். அவன் சந்தோஷப்படுறதுக்கு பின்னாடி ஒரு இது இருக்குது, ஒரு காரணம் இருக்குது. நம்ம ஹீரோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பதவி கொடுத்துருக்காங்க, அவங்க கூட இருக்கிற அசிஸ்டண்ட்டுக்கு வந்து ஒரு பெரிய மரியாதைன்னே சொல்லலாம். ஹீரோ பார்த்திங்கன்னா ஹீரோயினை பார்க்குறாங்க, அந்த கோட்டைக்கெல்லாம் போகிறாரு. அப்போ பார்த்திங்கன்னா அந்த தாத்தா பார்த்துறாரு, நல்ல வேலை அந்த தாத்தா பார்க்கல போல. நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா அந்த செவத்துக்கு பின்னாடி அப்படியே ஒழிஞ்சிக்கிட்டான். அந்த நேரம் பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம ஹீரோயின் வராங்க, நம்ம ஹீரோ வந்து அவங்கள கூட்டிகிட்டு போயிடுறான். நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா அவங்கள வந்து ஒரு ரூஃப் மேலே கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு பேசுகிறாரு. ஹீரோவும் நம்பவே முடியலன்னு சடனாக நம்ம ரெண்டுத்துக்கும் மேரேஜ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு, சடனாக இதெல்லாம் முடிவாயிருச்சு எப்படின்னு எனக்கு தெரியலங்கும்போது ஹீரோயின் பரவாயில்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க.
ஹீரோ சரி என்ன பத்தி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அவனும் ஹா நீ அந்த டிராகனை தோக்கடிச்சவன் தானே பெரிய ஹீரோ. ஹீரோ ஹோ அது உனக்கும் தெரிஞ்சிருச்சா, சீக்கிரமா ஸ்ப்ரெட் ஆயிருச்சு போல அப்படிங்கிறாரு. அவங்களும் ஆ நான் நல்ல பையனை தான் கல்யாணம் பண்ண போறேன், நல்ல ஒரு வீரனை தான் கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அவங்களும் பேசிட்டு இருக்காங்க. அப்படியே அப்படியே இங்கே கட் பண்ணால் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு வந்துட்டு ஹே நான் வந்து நம்ம ஹீரோக்கு வந்து அசிஸ்டண்ட்டாக போக போகிறேன், என்னை நீங்கள் பாஸ்ன்னு தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பீத்திட்டு இருக்காரு. இவங்களும் இவன் எப்படி நம்ம பாஸ்ன்னு கூப்பிடுறது, நம்ம வண்டியிலேருந்து வந்து நம்மளும் கரெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பிளான் போடுறாங்க. இவங்களும் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து அப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக ஏதோ லூசுத்தனமாக டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோ வந்து இவங்க பண்ணுறதெல்லாம் கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. ஹீரோ பார்த்திங்கன்னா வெளியே போயிடுறான், அவங்க வந்து அப்படியே மனசுடஞ்சு போயிடுறாங்க. அப்படியே இங்கே பார்த்தோம்னா அவங்களோட ரூமுக்கு வந்துட்டு அவங்களோட துணி வந்து அப்படியே சோகமாக கட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த துணி எதுக்குன்னு கேட்டால் ஏதோ செகண்ட் பிளானுக்காமா, அந்த துணியை பார்த்ததே தெரியுது அந்த துணி ரொம்ப கேவலமாக இருக்குது. அவங்களோட ஃப்ரெண்டு வந்துட்டு ஹே இந்த துணியை வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாது, இது போடுறது ஒன்று தான் போடாமல் இருக்கிறது ஒன்று தான் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம ஹீரோவுக்கு பார்த்திங்கன்னா இவங்க நைட்டு ஏதோ ஒரு இன்வைட் மாதிரி வச்சுருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து இன்வைட் பண்ணுறதுக்காக இங்கே வந்துருந்துருக்காங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவர் இன்வைட் பண்ண டின்னருக்கு வந்து போயிருந்திருக்காரு. அங்கே இருக்கிறவங்களும் உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்கள நம்ம ஹீரோ வந்து வரவேற்கிறாங்க. நம்ம ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுட்டெல்லாம் சர்வ் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோவும் அந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு ஓ இது சீல கிடச்ச ஒரு ஃபிஷ்ஷு தானே சூப்பராக இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்கிறாரு. நம்ம ஹீரோனும் ஆ இந்த ஃபிஷ் வந்து எனக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஓகே நம்ம இதுவரை பேசுனது போதும் அப்படின்னு சொல்லி கிளம்ப போகிறாரு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த தாத்தாவோட அசிஸ்டண்ட் வந்துட்டு உங்களை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகணும், அந்த இடத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக வரணும்னு சொல்லி நம்ம தாத்தாவோட அசிஸ்டண்ட்டு சொல்கிறாரு. நம்ம ஹீரோனால் பார்த்திங்கன்னா மறக்கவும் முடியாது, அதனால் ஓகே வரான்றான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு கடைக்கு கூட்டிகிட்டு போயிருந்திருக்காரு. அது வேறு எந்த கடையும் இல்லை, ஒரு ரிங் ஷாப்பு தான். அவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயினுக்காக ஒரு ரிங்கு வாங்க போயிருந்துருக்காரு. ஹீரோ இந்த ரிங்கு எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அவர் வந்துட்டு இந்த ரிங்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 coins வருது, 10 gold coins வருது அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோ அவ்வளோதானா, நம்மள்ட்ட 300 gold coins இருக்குது, வெறும் 10 gold coins தானே அப்படின்னு நினைக்கிறாரு. நம்ம ஹீரோக்கு எது செலக்ட் பண்ணுறதுனே தெரில, அவர் பார்த்திங்கன்னா ஒரு காஸ்ட்லியான ரிங் எடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஹீரோயின் நாங்கள் வந்துட்டு நீ என்ன எனக்கு காஸ்ட்லியான ரிங்கெல்லாம் எடுத்தரணும்னு அவசியம் இல்லை, நீ நார்மலாக எடுத்து தந்தாலே எனக்கு போதும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோட கண்ணுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரிங்கு படுது. அந்த ரிங்கு பார்த்திங்கன்னா செமையாக ஜொலிக்குது. அப்படியே நம்ம ஹீரோக்கு பார்த்திங்கன்னா அந்த ரிங்கை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சி போயிடுது. நம்ம ஹீரோ ஓ சூப்பராக இருக்கே இதே வாங்கி கொடுத்துருவோம் இவளுக்கு அப்படின்னு சொல்லி இது எவ்வளோன்னு கேட்குறாரு. அதுக்கப்புறம் 300 gold coins அப்படிங்கிற நம்ம ஹீரோக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருது. நம்ம ஹீரோக்கிட்ட இருக்கிறது அவ்வளோ காசு தான், அதையும் கொடுத்துட்டா ஹீரோ எங்கே போவார், சரி நம்ம பில்டப் பண்ணிட்டோம் வாங்கி கொடுத்துருவோம் சொல்லிட்டு அப்படியே வாங்கி தராரு. நம்ம ஹீரோயும் ஹீரோயினும் பார்த்திங்கன்னா அப்படியே அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் இந்த ரிங்கு நீ எனக்கு வாங்கி தருவோம் நான் நினச்சி கூடி பார்க்கல அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ஹீரோயினும் இந்த ரிங்கில் ஏதோ மேஜிக் இருக்குது போல், இந்த ஸ்டோனில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மேஜிக் இருக்குது கண்டிப்பாக, இது ஒரு மேஜிக் ஸ்டோன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ இருந்துட்டு ஓ அது உனக்கு இப்போ தான் தெரியுதா, அது எனக்கு வாங்கும் போதே தெரிஞ்சிருச்சு, அந்த ஸ்டோனில் ஏதோ ஒரு மேஜிக் இருக்கிறனால தான் நான் உனக்கு வாங்கியே தந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோயினும் ஓ அப்படியா இது உனக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஹீரோ ஓ சரி 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 இந்த இதில் ஏதோ மேஜிக் இருக்குன்னு சொன்னாங்களே அது என்னென்னு பார்த்துருவோமா அப்படின்னு கேட்குறாரு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோ பரவாயில்ல ஒரு கை பார்த்துருவோம் அப்படிங்கிறாரு. அப்போ தான் அந்த ஸ்டோனில் இருக்க மேஜிக்கே வெளியே வருது. அது பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு ரெட் கலரில் சூப்பராகவே இருக்குது பார்க்குறக்கு. அவங்க போகிற வண்டியில் ரெட் கலரில் லைட் எரியுது. ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தோம்னா ஹீரோவும் ஹீரோயினும் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு கேலக்சியில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த இடமே பார்த்திங்கன்னா அப்படியே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. அப்படியே எங்கே கட் பண்ணாலும் நம்ம தாத்தாவும் வெண்டிலன் அவன் நல்லா யோசிக்கிற பையன், என் பொண்ணுக்கு வந்து 300 gold coins கொடுத்து இப்போவே வாங்கி தந்திருக்கான ஒரு ரிங்கு, அப்போ அவன் நல்லா யோசிக்க கூட பையனாக தான் இருப்பான், என் பொண்ணையும் நல்லா பார்த்துப்பான் அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோயினுக்கு பார்த்திங்கன்னா அந்த ரிங்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அப்படியே பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோ இங்கேருந்து அவர் நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா நல்லா யோசிக்கிற பையன்னு சொன்னார்ல, ஆனால் நம்ம ஹீரோ இங்கே என்ன யோசிக்கிறான்னா அந்த ஃபிஷ்ஷு நல்லா இருந்துச்சாமா, அந்த ஃபிஷ்ஷு மறுபடியும் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி சின்ன புலத்தனமாக யோசிச்சுட்டு இருக்கான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த எபிசோடு அப்படியே முடியுது. அடுத்தடுத்த எபிசோடு நான் கூடி சித்தத்தில் ஆட் பண்ண ட்ரை பண்ணுறேன். வழக்கமாக சொல்கிறேன் நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துக்கு பெல் லைக்கன் எழுத்துங்க, லைக் பண்ணாலும் லைக் பண்ணுங்க, நீங்கள் பண்ணுற ஓ லைக் தான் மோட்டிவே சொல்ல லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் வீடியோ வந்து கண்டினியூஸாக வர ஆரம்பிச்சிரும், ஸோ எல்லாரும் பெல் லைக்கன் அழுத்தி வச்சுருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் இருந்து முடிச்சுக்கிறேன், அது வரையும் பாய்.